இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர்கள் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை, சிவம் திருநீர் சொக்கநாதபுரம், அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி. நமஸ்காரம். இந்த கோவில் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்குது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆதம்பாக்கம் இபி காலனியில். இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் வட திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் டெம்பிள். 1997 பிரதிஷ்டை பண்ணினதுக்கப்புறமா எல்லா 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம சென்னை பெயர்ச்சி விழா ரொம்ப கிராண்டாக கொண்டாடின்னு இருக்கோம். இந்த வருஷம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆனதுனால கொஞ்சம் சிம்பிளாக கொண்டாடின்னு இருக்கோம். எல்லா சனி பெயர்ச்சிக்கு முதல் நாளும் கிராண்டாக சனி கிரக சாந்தி ஹோமம் பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ அபிஷேகம் ஹோமம் தொடங்கியாச்சு. அது இல்லாமல் இப்போது சனீஸ்வரனோட சுக்தமும் பாராயணம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 100,000 சுக்தம் பாராயணம் பண்ணோன்னு சங்கல்பம் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சனி பெயர்ச்சி அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரீதி பண்ணணும், ஏதாவது ஒரு சின்னதாக அட்லீஸ்ட் சனீஸ்வர பகவானுக்கு பண்ணணுமேனு சொல்லிட்டு, பரிகாரம் பண்ணணுமேனு சொல்லிட்டு எள்ளு விளக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் கோவிலுக்கு வெளியில் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ தட் க்ரௌடை நம்ம அவாய்டு பண்ணுறதுக்காக. நம்ம கோவிலில் பிரதானப்பட்டது ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன். நாகமுத்து மாரியம்மன் நார்த் ஃபேஸிங் நாகமுத்து மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக எல்லா அம்மன் கோவிலை எடுத்துட்டாலும் அம்பாள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருப்பாள். நம்ம கோவிலில் அம்பாள் நார்த் ஃபேஸிங்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் அம்பாளுக்கு ரொம்ப பவர்ஃபுல். இந்த கோவிலில் வந்துட்டு எல்லோரும் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் கண்டிப்பாக நடக்கிறதுன்னு டிவோட்டிஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஆதம்பாக்கம் ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் விஸ்வரூப சர்வ மங்கள சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்து உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நானும் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சனீஸ்வர பகவானை ஆவாகனம் பண்ணிவிட்டு இப்போது சனி கிரக சாந்தி ஹோமம் நடக்கிறது. இந்த சனி கிரக சாந்தி ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறமா கலச அபிஷேகம் சனீஸ்வர பகவானுக்கு நடக்கும். அதுக்கப்புறமா சிறப்பு அலங்காரம் தீபாராதனை.
Thank you.